ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, வாட்ஸ்அப்பை பற்றி ஒரு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ், மியூசிக்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணி அதில் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ண போகிறதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ இதனால் நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பப்ளிக்காக ஷேர் பண்ண போகிறாங்களே அப்படின்ட்டு பயந்து வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் அல்டர்னேட்டிவ் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக அல்டர்னேட்டிவ் ஆப் எதனா இருக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அல்டர்னேட்டிவ் ஆப் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் நீங்கள் சிங்கிள் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சிக்னல் ஆப்னு வாட்ஸ்அப் மாரியே தான் இருக்கும். இதோடய சிக்னல் ப்ரைவேட் மெசஞ்சர்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் வாட்ஸ்அப் மாரி தான் இருக்கும். ஸோ ட்ரஸ்டடான ஆப்பு தான். ஸோ ஒன்றும் பயப்படுத்தாமல் வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் இருக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்றதையும் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, டேக் ப்ரைவசி வித் யுவர் யுவர் செல்ஃப் யுவர் மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இதுவும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சஸ் யுவர் காண்டாக்ட் அண்ட் மீடியா ஆர்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஹலோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் எல்லாமே நான் நீங்கள் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதேமாரி கொடுத்துக்கோங்க. இதில் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அந்த கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இந்தியான் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் ஒரு நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி ஜென்ரேட் பண்ணி எடுப்பீங்களோ அதேமாரி உங்களுடைய நம்பரை இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பரை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பரை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, என்டர் த கோட் வி சென்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு நம்பர் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சிம்மு அதிலே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்டர் ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்முடைய இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபீச்சர் எதனா நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இமேஜை நீங்கள் உங்களுடைய கேலரியை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல் ஃபீச்சர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி செட் பண்ணுவீங்களோ அதேமாரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 4 டிஜிட் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குமோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. லீஸ்ட் ஒரு 4 கேரக்டர்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். க்ரியேட்டிவ் ஒரு பின் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பின் கொடுத்துட்டு இதில் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நீ நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க இதில். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கும்போது ஸோ சேம் அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தேன், உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா பென்சில் டைப்பில் ஒரு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய காண்டாக்ட்ஸ் யாருன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நோ சாட் ஆட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கெட் ஸ்டார்டட் பை மெசேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது பென்சில் டைப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூவாக யார் நீங்கள் யாருனா இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குரூப்பில் யாருன்னா சிங்கிள் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் இதில் வந்து காட்டும். இப்போ நான் ஒரு காண்டாக்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இது அப்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னும்
ட்ரெண்டிங் ஆகலை. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ஏன்னா வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது என்னுடைய காண்டாக்ட்ஸில் இப்போது இவங்களுக்கு ரம்யா அப்படின்றது இருக்குது. ஸோ இவங்களுடைய காண்டாக்ட்ஸில் இப்போ நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக கீழே என்ன மெசேஜ் அனுப்புவீங்களோ அதேமாரி அனுப்பலாம். வீடியோஸ், ஆடியோ, இமேஜ், ஸோ காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் அனுப்ப முடியும். இப்போ நான் எப்படி இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய காண்டாக்ட்ஸ், கேலரி, ஜிப் ஃபைல்ஸு, ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா கேலரி, ஜிப் ஃபைலு, காண்டாக்ட், லொக்கேஷன்ஸ், கரண்ட் லொக்கேஷன்ஸு, ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி அனுப்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால்ஸ், வாய்ஸ் கால்ஸ் அப்படின்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அது இல்லாமல் இந்த ஆப் வந்து ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லாத அந்த யூசர்ஸை வந்து நீங்கள் லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இது கேமரா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கேமராவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய காட்டும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோஸ் அண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கேப்சர் சிங்கிள் டேக் அ பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது, வீடியோ கால்ஸும் இருக்குது, ஃபோன்ஸ் கால்ஸ் எல்லாமே நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது செக்யூரிட்டிஸ் ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ப்ரைவன்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக், உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து நீங்கள் லாக் பண்ணி வைக்கலாம். ப்ரிண்டர் ஃபிங்கர் ப்ரிண்ட்டு, ஸோ லாக், ஆக்சஸ், ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் லாக்குன்னு, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணி வைக்கலாம். ஸ்க்ரீன் செக்யூரிட்டி பிளாக் ஸ்க்ரீன்ஷாட் இன் ரெக்கார்டிங் லிஸ்ட் இன் தி சைடு ஆப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களதில் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் யாரும் எடுக்காதபடி நீங்கள் லாக் பண்ணலாம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி எல்லா கால்ஸும் கொடுத்துருக்காங்க, ரீடு, ரிசிப்ட்டு, ஸோ டைப்பிங், இண்டிகேஷன்ஸு அப்படின்றதையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கர் யூசர், அன்வான்ட் அண்ட் தேவையில்லாத யூசர்ஸ் யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் லாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பின் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய பின்னை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் இண்டிகேட்டரும் இருக்குது. இதில் என்ன இண்டிகேட்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரே ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஷனையும் அவங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த ஆப்ஷனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இல்லாமல் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதேமாரி நீங்கள் உங்களுடைய குரூப்பில் இருக்கவங்க எல்லோரையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்க ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.